கவலைகள் நீங்களையும் அல்லிஸ்யகுஃபார் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமிக்கு ரெண்டு பாதுகாப்பு இருக்கிறது, இந்த ரெண்டு பாதுகாப்பும் அகற்றப்பட்டால் இந்த பூமி அழிந்துவிடும். அதில் முதல் பாதுகாப்பு எம்மை விட்டு சென்று விட்டது, இரண்டாவது பாதுகாப்பு மறுமை உரை தொடர்ந்திருக்கும். யாருக்காவது தெரியுமா? நான் கேட்ட கேள்வி புரிஞ்சா இல்லையா? இரண்டு பாதுகாப்பு, இரண்டும் சென்று விட்டால் உலகம் அழியும். ஒன்று எம்மை விட்டு சென்று விட்டது, இன்னொன்று எம்மோடு இருக்கிறது. மறுமை உரை சூரத்துல் அன்பால் 33வது வசனம் விடை சொல்லுகிறது, வமா கான அல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். முஹம்மது ரசூலின் சமூகமே, அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுங்கள். அல்லாஹ் அந்த தூதரை எமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்ததற்கு. அல்லாஹ் கூறுகிறான், நபியே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய வேதனையை நான் இந்த பூமியின் மீது இறக்க மாட்டேன். இந்த பூமிக்கு வேதனையிலிருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன். இரண்டாவது, வமா கான அல்லாஹு முஅஸ்ஸிபஹும் வஹும் யஸ்தஃகிரூன். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம். இஸ்திகஃபார், முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள், ஆனால் இஸ்திகஃபார், பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஸ்திகஃபாரை பாவ மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை, அவர் எண்ணாத புறத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். எதை அதிகமாக செய்தால், எதை அதிகமாக செய்தால், இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை. கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா, அஸ்-ஸுனூப், அஸ்-ஸுனூப், பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா? எது இபிலீஸை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து விலக்கியது, எது இபிலீஸுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது, எது ஃபிரௌனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது, எது தமூது கூட்டத்தையும் நபி சாலிஹின் கூட்டத்தையும் அழித்தது, எது காரூனை இந்த பூமியில் சொருக வைத்தது, அழிக்க வைத்தது, இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை, இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான், இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அஸ்-ஸுனூப், பாவங்கள். இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை, இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், சூரத்துர் ரூம் 41வது வசனம், ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது, ஏன்? மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். சூரத்து ஷூரா, சூரத்து ஷூரா 30வது வசனம், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை, உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர. சூரத்துல் அன்ஆம் 146வது வசனம், ذلك جزائناهم ببغيهم يعني اي ظلمهم. அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான். சூரத்துல் ஆலே இம்ரான் 11வது வசனம்,
فَأَخَذَهُمُ اللَّهُ بِذُنُوبِهِمْ அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான்.